சினி சமூக நண்பர்கள் அனைவருக்கும் கவியின் காலை வணக்கம். எல்லாரும் சேஃபா இருப்பீங்க. நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் எல்லாம் பாக்குறோம். அப்படிதான் எப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்காது. என்ன வாங்க இந்த வீடியோக்குள்ள பாக்கலாம். பிக் பாஸ் சீசன் 5 உடைய லான்ச்சிங் டேட் அண்ட் டெலிகாஸ்ட் பண்ற டைமிங், லைவ் ஆடியன்ஸ், இது எல்லா அப்டேட்ஸையும் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இதெல்லாம் ஓகே. உள்ள போற அந்த 16 பேர் யாரு, இந்த கேள்வி எல்லாருக்குள்ளயும் வந்துட்டு இருக்கு. அந்த 16 பேர்ல 15 பேர் யாருன்ற லிஸ்ட் வெளியா இருக்குங்க. இதுல மேக்சிமம் நம்ம ஆல்ரெடி கெஸ்ட் பண்ண ஒரு சிலருடைய நேம் எல்லாம் இருக்கு. அவங்க யார் யாருன்னா, மிலா, ஜிபி முத்து, பிரியங்கா, பவானி ரெட்டி, பிநாத் ரவி, இமான் அண்ணாச்சி, நமிதா, ஆபீஸ் சீரியல்ல நடிச்ச சூசன், இவங்க எல்லாரையுமே தாண்டி இந்த லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, நதியா, சந்தோஷ், பிரதேனி, ஆர்ஜே வினோத், வனிசா, இவங்க மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு குக் வித் பிரபலங்களும் இருக்காங்க. அண்ட் ஒரு ஆங்கரும் இருக்காங்க, மதுரை முத்து அண்ட் கனியாக்கா. அந்த ஆங்கர் யாருன்னா வேற யாருமே இல்லைங்க, கண்மணி தான். இவங்க தான் பிக் பாஸ் சீசன் 5 குள்ள போக போற அந்த கண்டஸ்டன்ட் சொல்லி ஒரு லிஸ்ட வெளியிட்டு இருக்காங்க. இந்த சீசன் வேற லெவல்ல இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா நமக்கு பரிச்சயமான நிறைய முகங்கள் இருக்கு. நிறைய ஷோல இவங்க பாத்திருக்கோம். ஆனா ரியல் கேரக்டர் என்னன்றத நம்ம இந்த ஷோல பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கணும். இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்கல உங்களுக்கு யார் ஃபேவரட்டோ அவங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். சிவகார்த்திகேயன் அவர்களோட லேட்டஸ்ட் போட்டோஸ் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது டைரக்டர் சுசீந்திரன் அவர்களுடைய மகன் கூட இருக்கிற போட்டோஸ் தாங்க வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த போட்டோஸ் உங்களுக்காக. கோமாளி தீபா அக்கா உப்பாலையில வேலை செஞ்சிருக்காங்க. அந்த வீடியோவை அவங்களே ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க படுற கஷ்டங்களையும் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்காக. சீரியல் நடிகை ஸ்ரீதேவி இவங்களுடைய வீட்டுல ஒரு புது வரவு வந்திருக்காங்க. அது என்னன்றதை அவங்களே ஒரு வீடியோ மூலமா ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்காக. எல்லாருமே திட்டிட்டு வராங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் போட்ட ஒரு வீடியோ தாங்க. அந்த வீடியோக்கு கீழே எல்லாரும் திட்டிட்டு வராங்க. ரீசெண்டா சென்னை சேலையூர்ல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு விசிட் போயிருக்காங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண போனாரு. ஆனா இப்போ சுகாதாரத்துறையில இருந்து போயிருக்காங்க. இந்த ஹோட்டல்ல கிட்டத்தட்ட 45 கிலோ பிரியாணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து அதுக்கப்புறம் சூடு பண்ணி தான் கொடுக்குறாங்களாம். அதுவும் இல்லாம பல நாள் பட்ட மீன் இறைச்சி, கோழி, ஆடு, இது போல இறைச்சிகளை கிட்டத்தட்ட பல நாட்கள்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க. அது ரொம்பவே கெட்டு போயிருக்கு. அதுல இருந்தும் சமைச்சு கொடுத்துருக்காங்களாம். எல்லாத்தையுமே அவங்க கண்டுபிடிச்சு இப்போ அந்த ஹோட்டலுக்கு சீலம் வச்சுட்டாங்க. இப்போ இதுல இர்ஃபானை ஏன் திட்டுறாங்கன்னா, அவர் அந்த ஹோட்டலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி போய் நல்லா சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள், டிஆர்பிக்காகவும் காசுக்காகவும் என்ன வேணாலும் பண்ணலாமா, உங்களுடைய வியூஸுக்காக கெட்டு போன பொருளை நீங்க வாங்கி சாப்பிடற மாதிரி ஆக்ட் பண்ணது மட்டும் இல்லாம உங்க வீடியோ பாக்குறவங்களும் நீங்க சாகடிக்க பாக்குறீங்களேன்ட்டு நிறைய பேர் திட்டிட்டு வராங்க. அந்த வகையில நீங்க இர்ஃபானுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இப்போ செலிபிரிட்டிஸோட அட்ராசிட்டிஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு என் தலைமை ஜிஸ்டன் ரமேஷ் தலைவனுக்கு திருவிட்டு ஒரு பாட்டு ஒன்று அது தலைவரோட பேனுக்கு ரொம்ப மாட்டாங்க. நான் பாடுறேன்.
எல்லாருமே இந்த வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.